إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بارد الإسلامية سهودر سهودر يلي எட்நூற்றி பத்தாவது ஹதீஸ் பாப் ஹல்குன் நபி ஷாரஹு ஃபி ஹஜ்ஜத்தி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் பொழுது முடியை வலித்தது சம்பந்தமாக வரக்கூடிய பாடம் அண்ணா அனசிபனு மாலிக் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அத்தா மீனன் அனஸ் ரஜி அல்லாஹு அன்னால் அறிவிக்கின்றார்கள் ரசூசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீனாவுக்கு வந்தார்கள் ஃப ஜம்ரத்த ஃபரமாக ஜம்ரத்துல் அக்கபத்துல் ஊலா அதாவது ஜம்ரத்துல் அக்கபத்துல் குபுரா பெரிய கல்லறி மடம் பெரிய கல்லரி மடம் அந்த இடத்துக்கு ரசூசல்லா அலிவாசல்லாம் அவர்கள் வந்து ஃபரமாக கல்லெறிந்தார்கள் அப்போ அத்தா நண்டா எங்கிருந்து வந்திருப்பார்கள் ஆ முஸ்தலிஃபாவில் ஒன்பதாவது நாள் அரப்பாவில் இருந்துட்டு ம தங்குவாங்க இரவு நைட் தங்குவாங்க ஒன்பதாம் நாள் முஸ்தலிஃபால் பத்தாவது நாள் காலையில் மினாவுக்கு வருவாங்க அத்தா மீனான் மினாவுக்கு வந்தார்கள் ஃபாத்தல் ஜம் ரத அதாவது கல்லெறிந்தார்கள் ஃப அத்தல் ஜம் ரத ஜம்ராவுக்கு வந்தார்கள் ஃபர மாஹா கல்லறிந்தார்கள் சும்மா அத்தா மன்சிலஹு பி மீனான் பின்னர் என்ன செய்தார்கள் தன்னுடைய கூடாரத்துக்கு இடத்துக்கு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள் போய் வனஹர அறுத்து பழியிட்டார்கள் குர்பானி அறுத்து அழித்தார் சும்மா காலலில் ஹல்லாக்கி பின்னர் என்ன செய்தார் பாபருக்கு என்ன சொல்கிறது பாபர் ஹல்லா கண்டா பாபர் பாபர் தானே ஆ தமிழில் பாபர் சரி ஆ ஆ நாவிதர் நாவிதர் சரி நாவிதரிடம் சொன்னார்கள் ஹுது எடுக்குமாறு சொன்னார்கள் வாஷாரா இலா ஜானிபிகில் ஐமன் வலது பக்கத்தை சுட்டி காட்டி சொன்னார்கள் எடுங்கள் அவருக்கு சொன்னார் எடுங்கள் வது பக்கத்தை சுட்டிக்காட்டி சும்மல் ஐசர பின்னர் எடுது பக்கத்தை சுட்டிக்காட்டி சொன்னார் எடுது பக்கத்தை எடுங்கள் சும்ம ஜாலயு தீஹி நாஸ் பின்னர் என்ன செய்தார் மக்களுக்கு அதை பகிர்ந்து அளித்தார் மக்களுக்கு அதை கொடுத்தாங்க ரசூலோட முடி எடுத்து மக்களுக்கு கொடுத்தாரு சரி இதில் ஜம்ரத்துல் அக்கபான்னு வருது இல்லை ஜம்ரத்துல் அக்கபத்துல் குபுரா இதுக்கு சொல்ல பெரிய சைத்தானு கலர் இடம்னு சொல்லும் பெரிய இடம் அதெல்லாம் முதலாவது நாள் மினாவில் முதலாவது நாள் காலையில் செய்யக்கூடிய வேலை ஏழு எறியதும் அந்த இடத்துல சரி முதலாவது நாள் பத்தாவது நாள் மூன்று இடத்துலையும் எறியணுமா ஒரு இடம் மாத்திர இந்த இடம் மாத்திரம்தான் சரி இந்த இடத்துல நம்ம கல்லறிந்து விட்டு துவா எதுவும் பிரார்த்தனை எதுவும் செய்யக்கூடாது ரசூல் சலம் இந்த மூணாவது பிரித்த அடிக்கிற இடத்துல வந்து துவா எதுவும் செஞ்சதில்லை மற்ற ரெண்டு இடத்துலையும் கல்லறிந்து விட்டு துவா செய்திருக்கிறாங்க சரி ரசோல் சல அல்லா அலி வசலம் அவர்கள் எத்தனை ஒட்டகங்கள் அறுத்திருப்பார்கள் மீனாவில் மொத்த நூறு தன்னுடைய கையினால் அறுபத்தி மூன்று மிச்சம் ஆ அலிர் அலி அவங்களும் சொல்லிட்டாங்களா ஆ சரி ஓகே சரி சரி ஓகே ஆ சரி 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 வஃ ரிவாயத்து இருக்கு பாருங்க ஃபஹல்லக்க ஷிக்கஹுல் ஐமன வலது பக்கத்தை மலித்தார்கள் ஃபகசமஹு ஃபீமன் எலிஹி ஃபீமன் எலின்னு அவருக்கு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு அதை என்ன செய்தார்கள் விநியோகித்தார்கள் பங்குட்டார்கள் சும்மா கால எஹ்லிக் ஷக்கல் ஆகர் அடுத்த பக்கத்தை மலிக்குமாறு சொன்னார்கள் பக்கால ஐன அபு தல்ஹா அபு தல்ஹா ரதியல்லான் எங்கே என்று ரசூல் சல்லா கேட்டார்கள் ஃபாத்தா உய்யா அவருக்கு மற்ற மற்ற பகுதியை அவருக்கு கொடுத்தாரு புரியுதா சரி அபு தல்ஹா ரதியல்லாம் யார் உம்மு சுலைம் ரதியல்லான் அவருடைய கணவர் உம்மு சுலைம் ரதியல்லாவோட கணவர் தான் அபு தல்ஹா அனசு ரதியல்லாவுடைய தாய் தான் உம்மு சுலைம் முஸ்லீம் ரதியல்லானுடைய கணவர் தான் அபு தல்ஹா சார் இன்னொரு அறிவிப்பில் வருது உம்மு ஐமான் ரதி அவர்களுக்கு கொடுத்த உம்மு சுலைம் ரஜி அவர்களுக்கு ரசூசல்லா சலாம் அவர்கள் கொடுத்ததாகவும் வருகின்றது இன்னொரு அறிவிப்பில் ஒரு அறிவிப்பில் வருகிறது அபு தல்ஹா ரதி அல்லா எங்கேன்னு கேட்டு அபு தல்ஹா ரதி அவர்களுக்கு கொடுத்ததாகவும் இன்னொரு அறிவிப்பில் வருது உம்மு சுலைம் அவர்களுக்கு கொடுத்ததாகவும் இன்னொரு அறிவிப்பில் வருது அஹமது இல்ல தெளிவாக வருகின்றது அபூத் அல்ஹா ரஜி அல்லானோர்களுக்கு தான் கொடுத்தார்கள் அபூத் அல்ஹா ரதி அல்லானோர் தன்னுடைய மனைவி உம்மு சலீம் ரஜி அல்லானோருக்கு ரசூசல்லா அல்லாமோ அவருடைய முடியை கொடுத்தார்கள் என்று அஹமது இல்லை தெளிவாக வருகின்றது சார் இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கின்றன படிக்க வேண்டிய சில பாடங்கள் உண்டு என்ன நாங்கள் எந்த காரிய நல்ல காரியத்தை செய்தாலும் வலது பக்கத்தை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் ரசூஸ் அல்லாஹ் அலி அவர்கள் தன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வலது பக்கத்தை கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள் அது செருப்பணிதராக இருக்கலாம் முடிவழிக்கதாக இருக்கலாம் முடி சீவுவதாக இருக்கலாம் முடிவாறுவது எல்லாமே அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தை கொண்டு தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாருங்க முடி வலிக்கக்கூடிய அந்த பாபருக்கு என்ன சொன்னார் ரசூத் அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கத்தை முதலாவதாக எடுக்குமாறு ரசூஸ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் அடுத்தது என்ன அபு தல்ஹா ரதுல்லா அவனோடைய சிறப்பும் இந்த ஹதீஸில் இருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அவ்வளோ சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ரசூசல்லா சலாம் அவர்கள் தல்ஹா எங்கே என்று கேட்டு தல்ஹா ரிய அல்லான் அவர்களுக்கு தன்னுடைய முடியுடைய இடது பக்கத்தில் மலித்ததை அவருக்கு கொடுத்தார்கள் அடுத்தது என்ன நாங்கள் ஒரு ஒரு சபையில் எங்களிடத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் பொழுது நாங்கள் ஏதாவது பங்கிட்டு கொடுப்பதாக இருந்தால் எல்லோருடைய மனதின் நோகாத வண்ணம் நம்ம கொடுக்க வேண்டும் என்ற ரசூத் செலம் பாருங்கள் அபுத்தல்லா ரஜியா மாத்திரம் கொடுக்கல பக்கத்திலிருந்து அனை அனைத்து மக்களுக்கும் பக்க அவருக்கு இருந்த அனைத்து மக்களுக்கும் அதை என்ன செய்தார்கள் பகிர்ந்து அளித்தார்கள் ரசூசலாஹ் அலி வசல்லாம் அவருடைய தெரியும் உங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் பறக்கத்து நிறைந்தவை நிறைந்தவர்கள் சஹாபாக்கள் ரசூசல்லா அலி சலம்மாருடைய எச்சில் அதே போன்ற முடி இவைகளை ரசூசல்லா சலாமருடம் இருந்து பறக்கத் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எடுத்தார்கள் அப்போ ரசூ சல்லா சல்லாம அவர்களே அதை கொடுத்தார்கள் என்றால் அப்போ அதில் உங்களுக்கு தெரியும் ரசூசல்லா சலம்மாருடைய உடம்புலே எல்லாமே பறக்கத்து நிறைந்தவைகள் அதனால் பரக்கத் பறக்கத்து சஹாபாக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக என் ரசூல்லாவுடைய இறுதி ஹஜ் அதனால் ரசூ சல்லா சல்லாம் அவர்கள் தன்னுடைய முடியை சஹாபாக்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள் இப்போ ரசூல்லா உயிரோடு இருக்கும் பொழுது தான் இந்த அனைத்து விஷயங்களும் இல்லை ரசூல்லாவுக்கு மாத்திரம் இது சொந்தமான நம்ம மகான்களுடைய அல்லது வழிமார்களுடைய உரு அந்த அவர்களுடைய ஏது முடிகளையோ நகங்களையோ நாங்கள் எடுத்து பறக்கத்துக்காக எடுக்கக்கூடாது இதை வைத்துக்கொண்டோம் ஏன்னா ரசூசல்லா அலிஸ்வலாம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நபி இப்போ ரசூசல்லா அவரசம் அவர்களாக தானாக அதை பகிர்ந்தளித்தார்கள் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் இவர்கள் வாங்கவில்லை ரசூல்லா சவலா உயிரோடு இருக்கும் பொழுதே ரசூஸ் சலம் அவர்கள் அதை பகிர்ந்தளித்தார் சரி அடுத்த ஹதீஸ் எட்டுநூற்றி பதினொன்று அண்ணா அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹ் வன்ஹுமா அண்ணா ரசூ அலி வசல்லம் ஹலக்கூ ஹஜ்ஜத்தில் வதா ஹஜ்ஜத்தில் வதாயின் போது ரசூ சல்லாஹ் வசல்லம் அவர்கள் முடியை வலித்தார்கள் மலித்தார்கள் என்று அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹர் சொல்கின்றார் வஃ ரிவாயத்தின் லஹுமா இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது அது லகுமான்டா புகாரி முஸ்லீம் ரெண்டுலையும் வருகின்றது அல்லாஹு முஹல்லா இறைவா முடியை மலிப்பவர்களுக்கு நீ ரஹ்மத் செய் என்று சொல்லி ரசூ சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் காலு வல் முகசிரீன யார சொல்லல்லா முடியை கத்தரிப்பவர்களுக்கு யார சொல்லலா நீங்கள் பிரார்த்தனை செய்யவில்லையே என்று கேட்ட நேரத்தில் கால அல்லாஹும் அர்ஹமில் முஹல்லிகின் திரும்பவும் ரசூ சல்லாஹ் சொல்லும் முடியை மலிப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று ரசுல்லா பிரார்த்தனை செய்தார்கள் காலு வல்முக சிரீன யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரை முடியை கத்தரிப்பவர்களுக்கு கால வல்முக சிறீன் அதுக்கு பின்னால் தான் முடியை கத்தரிப்பவர்களுக்கும் ரசுசல்லா சலம் அருள் பிரார்த்தனை செய்தார்கள் இன்னொரு அறிவிப்பில் வரெண்டது மூன்று முறை முடியை மலிப்பவர்களுக்கு பிரார்த்தனை செய்ததாகவும் அதுக்கப்புறம் தான் முடியை கத்தரிப்பவர்களுக்கு பிரார்த்தனை செய்ததாகவும் வருகின்றது சரி இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன முடியை மழிப்பது அல்லது கத்தரிப்பது கட்டாய கடமை ஹஜ்ஜின் பொழுது உம்ராவின் பொழுது கட்டாய கடமை இன்ஷா அல்லாஹு தாலா அல் குருவான் சொல்கின்றான் சூரத்துல் ஃபத் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்கள் இந்த ஹரத்துக்குள் நுழைவீர்கள் மச்சிதுல் ஹராம் இதுக்குள் நுழைவீர்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் ஆமினீன அச்சம் தீர்ந்தவர்கள் அதாவது அச்சமட்டவர்களாக முஹல்லிக்கீன உங்களுடைய தலைகளை மலித்தவர்களாகவும் ஒரு ரூசக்கும் வமு கசிரீன கத்தரித்தவர்களாகவும் நுழைவீர்கள் என்று அல்லாஹால சொல்கிறான் அப்போ அல்லாஹத்தாலா பாருங்கள் இதில் முஹல்லிக்கீன முடியை மலித்தவர்களாக என்று முற்படுத்தி சொல்கின்றான் அப்போ முடியை மலிப்பது தான் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என் அல்லாஹத்தில் முடியை வலிப்பவர்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் தான் முடியை கத்தரிப்பவர்கள் சொல்கிறான் அப்போ அல்லாவுத்துல ஒரு விஷயத்தை முற்படுத்தும்போது கண்டிப்பாக அது சிறந்ததாகத்தான் இருக்க வேண்டும் சரி முடி இல்லாதவர் சொல்ல மொட்டை தலையா அவங்க என்ன பண்ணுவாங்க அஜும் ராகு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் கத்தி வைக்கணுமா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க கடமை இப்போ முடி வளி மலிப்பது கடமை இல்லாது கத்தரிப்பது கடமை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க சொட்டத்தலையா வழுக்கத்தில் சரி இப்போ இவங்க என்ன செய்வாங்க ஆ ஆ ஃபத்தா அறிஞர் என்ன சொல்லுவாங்க சில மக்கள் அதை கற்று இப்படி வச்சு இவர் சொன்ன மாதிரி மலிக்கணுமா எல்லாம் அவசியம் இல்லை எங்கள் அல்லாவுத்தாலாம் என்ன சொல்கிறாங்க அவர் சொன்ன மாதிரி ஃபத்தா குல்லா மஸ்தத்தாவுது நீங்கள் எல்லாம் முடிந்த அளவு பயந்துக்கும் கொண்டு அடுத்தவங்களை எல்லோருக்கும் தெரியுப்பா கை நம்ம உழுது செய்யும் பொழுது கையை கழுவுறது கடமையா இல்லையா சரி கை அதை என்ன பண்ணுவார் ஆ இல்லை கையில் என்ன பண்ணுவார் பாரெல்லாம் குற்றம் பிடிப்பானா ஆ குற்றம் எதுவும் பிடிக்க மாட்டேன் அப்போ அதெல்லாம் அல்லாஹலா அவருக்கு தெரியும் நீயத்தில் நானும் முடிய வலிக்கணுமெண்டு அவர் நீய்த்திருக்கு இல்லையா நீயத்து இருக்குது ஆனால் அவருக்கு முடி கிடையாது அதனால் அல்லாஹலா இதெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டேன் சிலறிஞர்கள் சொல்லுவாங்க அதை அவடை கத்தியை வச்சு என்ன அந்த இதை வச்சு வலிக்கிறதை வச்சு நாள் எல்லா பக்கமும் சொறி எடுத்தோமா சரின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் அவசியம் இல்லை அந்தளவுக்கு ரசூலாக எங்களை எல்லாம் எங்களுக்கு கஷ்டப்படுத்தவும் இல்லை ரசு செலத்தில் அப்படி சொல்லவும் இல்லை சரி அடுத்தது பெண்களை பொறுத்த வரையில் உங்களை எல்லோருக்கும் தெரியும் பெண்களை முடியை கூடாது பெண்கள் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரிக்க வேண்டும் கொஞ்சமாக கத்தரித்து கொண்டால் போதுமானது என்ற ரசூஸ் அல்லாஹ் சல்லாம் சொல்லுறாரு லைசா அல நிசாய் ஹல்குல் பெண்களுக்கு மலிப்பது கிடையாது வ இன்னமா அலைஹின்ன தக்சீர் மாறாக அவர்களுக்கு முடியை குறைப்பது மாத்திரம்தான் உண்டு என்ற ரசூசல்லா சலம் சொன்ன சரி அபு ஆயிரத்தி ஒம்பது நூற்றி எட்டுநூற்றி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சரி அடுத்ததாக பாபு ரம்மி வல் அம்மி அண்டா என்னது கல்லெறியது நஹரண்டா குர்பானி கொடுப்பது ஹல்கண்டா முடிவளிப்பது இவைகளில் முன்னாடி பின்னாடி அதாவது முன்னுக்கு பின்னுக்கு செய்தால் தப்பு கிடையாது என்று சொல்லி இது பாபு பாடம் எட்டுநூத்தி எட்டுநூற்றி பன்னெண்டாவது அத்தியசை பாருங்கள் அண்ணன் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அண்ணன் நபியசல்லாஹூ அலைவசம் கீ லஹூ அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரஜி அல்லா அறிவிக்கின்றார் ரசோசல்லாஹ் அலை வசல்லம் அவரிடம் கேட்கப்பட்டது அறுப்பது சம்பந்தமாக வல் ஹல்கி மலிப்பது சம்பந்தமாக ஒர் ரம்யி கல்லறிவது சம்பந்தமாக கேட்கப்பட்டது ஒத்தக்கதீமி அதாவது இப்போ முற்படுத்தியோ பிற்படுத்தியோ செய்வதில் ஏதாவது குற்றம் இருக்கின்றதான்னு கேட்கப்பட்டது உதாரணத்துக்கு முதலாவது என்ன பண்ண வேண்டும் பத்தாவது நாள் கல்லறிய வேண்டும் ரெண்டாவது முடியமளிக்கும் மூணாவது குருபானி குழு சார் இதில் முற்படுத்தி பிற்படுத்தி எதுவும் பண்ண முடியுமா என்று ரசூல்லாட்ட கேட்ட நேரத்தில் ஃபபால லா ஹரஜ் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை லா ஹரஜ் என்ன பிரச்சனை இல்லை எட்நூற்றி பதிமூணு ஹதிசை பாருங்கள் அண்ணன் அப்துல்லாஹ ஹெபு அம் அண்ணா ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹ் அலி வசல்லலாம் வக்கஃப் பி ஹஜ்ஜத்தில் வதா ரசூஸ் அல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் வதாயின் போது பிமினா பிமாவில் நின்று கொண்டிருந்தார்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் என்ன செய்தால் அமர்ந்து நின்று கொண்டு அமர்ந்திருந்தார்கள் லின்னாசி எஸ் அலுனஹூ மக்கள் அவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரசோசலாஸ்லாம் அவர்கள் மினாவில் வைத்து பதில் அளித்து கொண்டிருந்தார்கள் ஒருவர் வாராரு சொல்ல நான் உணரவில்லை அஷ்வரனா நான் உணரவில்லை ஃபஹல் நான் மலித்து கொண்டேன் கபிலான் அதாவ நான் குர்பானை கொடுப்பதற்கு முன்னால் மலித்து கொண்டேன் இப்போ போய் நீங்கள் என்ன எங்கள் குர்பானை அழித்து பலியிடுங்கள் உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது ஃபஜா இன்னொரு வராரு லம் அஷ் நான் உணரவில்லை அருமிய நான் கல்லெறிய முன்னால் என்ன செய்தேன் அறுத்து பழியிட்டுட்டேன் நகரண்ட குருப ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு நகரண்டு பார்ப்போம் நான் அறுத்து பழி விட்டுட்டேன் இப்போ கால இருமி இப்போ போய் என்ன செய்யுங்க நீங்கள் கல்லறிங்கள் வலாஹர உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது ஃபமா சுயிலன் நபி சல்லாஹு அலை வசல்லம் அன் ஷெயின் குத்திம வலா உஹிர இல்லா கால இஃப் அல் வலா ஹரஜ் ரசூ சல்லாஹ் அலையாமோட கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியும் நான் இப்படி முன்னாடி பண்ணிட்டேன் அதில் பின்னாடி பண்ணிட்டேன் இப்படி கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரசூசல்லா சலம் ஒரே சொன்ன ஒரே பதில் இஃப் ஆல் செய்யுங்கள் வலாஹர உங்கள் எந்த குற்றமும் கிடையாதுன்னு சொன்னார் புரியுதா அந்த ஹதீஸ் அவர் முன்னுக்கு பின்னுக்கு எதுவும் மாற்றமா செய்தல் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ரசூசல்லா சலம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று தான் நம்ம செய்யணும் ஆனால் மாற்றமா செய்தல் எந்த தப்பும் இல்லை தான் இந்த ஹதீஸ்கள் இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஹதீஸை பாருங்கள் அப்பாஸ் இப்படி அப்பாஸ் ரஜி அல்லான் அறிவிக்கின்றார்கள் கானன் நபி சல்லாஹூ அலி வசலம் யூஸ் அலு யோமன் நகர் பத்தாவது நாள் ரசூசல்லாஹூ அலி வசலம் அவரிடம் மினாவில் வைத்து கேட்கப்பட்டது லா ஹரஜ் எந்த குற்றமும் இல்லை அலஹு ரஜுலுன் ஒரு மனிதர் கேட்கின்றார் நான் குர்பானியை அறுத்து பழியிடுவதற்கு முன்னால் முடியை மளித்து விட்டேன் கால இது பஹ வலா ஹரஜ் நீங்கள் என்ன செய்ங்கள் போய் இப்பொழுது குர்பானி என்ன செய்யுங்கள் அறுத்து பழியிடுங்கள் உங்களை எந்த குற்றமும் கிடையாது வக்கால ரமைத்து அவர் சொல்கிறார் ரமைத்து பாதமா அம்சைத்து நான் பின்னேறந்தான் என்ன செய்தேன் கல்லெறிந்தேன் ரசூல்லா சொல்கிறார் ஹரஜ் எந்த குற்றமும் இல்லை அப்போ பின்னேரம் கூட கல்லெறிந்தால் எந்த குற்றமும் இல்லை என்று ரசூசல்லா சலாம் அவர்கள் இந்த ஹதீஸ்லேயே விளக்கின்றார் சரி அடுத்த ஹதீஸ் என்ன ஃபில் ஹதி எட்டுநூற்றி பதினாலு அண்ணா தஜியல்லாஹன்னா காலத் ஆயிஷா ரஜியல்ல இருக்கின்றார்கள் ஃபத்தல் து கலா இத ஹதி ரசூ ஹதி ரசூலாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் ரசூசல்லாஹ் அலி அவர்களின் குர்பானி பிராணியின் மாலையை நான் என்ன செய்யும் கோர்த்தேன் கோர்க்கரு கோர்க்குறேன் ஆ ஆ கோருக்கிறேன் ஃபத்தல்துன்னா நான் கோரு கலா இதனால் மாலைகள் களத்துல மாற்ற மாலை இருக்குல்ல நான் கோருத்தேன் சும்ம அஷ் அருத்துகா பின்னர் என்ன செய்தேன் அவைகளுக்கு நான் அடையாளமும் விட்டேன் அந்த அறுத்து பள்ளியுடைய பிராணி இருக்கேன் அதுக்கு நான் அடையாளமும் விட்டேன் அதை என்ன செய்த மாலையாக நான் அறுக்கிற அந்த பிரியாணியின் களத்திலே மாட்டிவிட்டேன் ஔ கல்லத்துஹா ஔ கல்லதா அல்லது ரசூசல்லா அலைவசல்லாம் அவர்கள் மாட்டினார்கள் அவு கல்லத்து அல்லது நான் அதனுடைய களத்தில் நான் மாட்டிவிட்டேன் என்று ஐஷம் சொல்லுவாங்க பின்னர் என்ன செய்தார்கள் ரசுஸ் அல்லாஹ் அவர்கள் அதை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் வா காம பில் மதீனா ஆனால் ரசுஸ் அல்லாஹ அவர்கள் மதீனா தான் இருக்கின்றார் ஃபமா ஹர்மா அலைஹி ஷெய்யுன் கான லஹு ஹில்லன் ஒருவர் இஹராம் கட்டி நீய்த்தி வைத்தால் எவைகளெல்லாம் தடுக்கப்படுமோ அவைகள் அனைத்தும் ரசுல்லாவுக்கு தடுக்கப்படவில்லை என்று ஆயிஷா என்ன சொல்கிறனார் இந்த ஹஜ்திசை விளக்கணனா ரசுல்லா ஹஜ்ஜுக்கு போல ஒன்பதாவது வருடம் போகாமல் ரசூசல்லா அவர்கள் குருபானி பிராணி என்ன செய் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் பின்னாடி ஹதீஸ்வரும் ஆயுஷ்வரன் சொல்லுவாங்க என்னுடைய தந்தை அபுபக்கரில் தான் அனுப்பி வைத்தார்கள் ரசூல்லா மக்காவுக்கு போகாவிட்டாலும் இதை மக்காவிலே அறுத்து பலியிடுங்கள் என்பதாக ரசூசல்லா அவர்கள் அறுக்கிற பிராணிகளை அனுப்பினார்கள் புரியுதா அதை அடையாளம் கண்டு கொள்வதற்காக என்ன ஆயுஷரம் சொல்லுனால் நான் என்ன செய்தேன் மாலை கோர்த்து அதை களத்தில் மாட்டிவிட்டேன் அந்த ஒட்டகங்களை ஏன்னா அப்போ மக்களுக்கு புரியுமில்லை இதெல்லாம் மக்காவுக்கு அறுப்பதற்காக அனுப்பப்பட்ட இது ஒட்டகங்கள் இதில் நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாது என்று மக்கள் புரிந்து கொள்வதற்காக ரசூசல்லா சலம்மாருள் இவ்வாறு செய்தார் கேட்க போட்டிங்களா எதுவும் கேட்க போட்டிங்களா ஆ ஓகே சரியா பின்னால் தெளிவாக வரும் பாருங்கள் அப்போ இதில் ஆயிஷா சொன்னாங்கன்னா இப்போ இப்போ ஒருவர் என்ன செய்கிறார் விரும்பினால் இப்போது இங்கே என்ன செய்கிற ஊரில் இருக்காரு அவர் என்ன விரும்புகிறா என்ன செய்கிறாரு ஒரு ஆட்டை அனுப்புகிறா நீங்கள் இதை மக் அறுத்து மக்காவில் ஹஜ்ஜிக்கு போகிற ஒருத்தர கொடுத்து அனுப்புகிறா நீங்கள் மக்காவில் அறுத்து இதை மக்காவாசியலுக்கு என்ன செய்யுங்க இங்கே பயிர்ந்தளிங்க என்று சொல்லி அனுப்புகிறாரு சரி அனுப்பலாம் தப்பு கிடையாது சரி அவர் ஊரில் இருக்கார் இப்போ இப்போ இவருக்கு நம்ம இஹராம் அணிந்தால் தடுக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கா இல்லையா இப்போ இவருக்கு தடு தடுக்கப்படுமா வகைகளெல்லாம் அது தான் இந்த ஹதீஸில் சொல்லலாம் புரிஞ்சுதா சரி அடுத்த ஹதீஸ் தெளிவாக வர பாருங்கள் வஃபி ரிவாயத்தின் லஹுமா சும்மா கல்லதஹா ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசலம் பியதை ரசூசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் தங்களுடைய ரெண்டு கைகளாலும் அதை மாலையாக என்ன மாலை என்ன செய்தால் போட்ட அணிவித்தார்கள் அந்த ஒட்டகத்துக்கு அப்படியே களத்திலே மாட்டிவிட்டார்கள் பின்னர் என்ன சார் அந்த ஒட்டகத்தை என்னுடைய தந்தை யாரு அபு பக்கர் அனுப்பி வைத்தார் சரி இந்த ஹதீஸை ஆயிரம் சொல்வதற்கான காரணம் இந்த இப்போ சொல்லப்படலை நான் வேறே எடுத்து தெருவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் அதில் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆயிஷா ரதி ஆ நான் சொல்கிறேனாரு அஹ்பரத் உம்ரத்து பின்து அப்திர் ரஹ்மான் அன்ன ஜியாதிபுனு அபி சுஃபியான் ஜியாதிபுனு அபி சுஃபியான் என்ற தாபி ஒக்கான யுலக்கீபு ஜியாதிபுனு அபி கத்தப இலா ஆயிஷா ரதி அல்லான்னு ஆயிஷா ரதி அல்லான்னு அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினார் யார் யார் ஜியாதிபுனும் அபி ஜியாதிபுன் அபு சுஃபியான் என்ற தாபி ஆயிஷா ரதியல்லான் அவர்களுக்கு ஒரு லெட்டரை எழுதுகின்றார்கள் இன்ன அப்துல்லா இன்ன அப்துல்லாஹின் அப்பாஸ் அன்ஹுமா ஹுமா அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதியல்லான் அவர்கள் ஹதியன் யாராவது இவ்வாறு குர்பானி பிரியாணியை அறுத்து பலியிடுவதற்காக யாராவது மக்காவுக்கு அனுப்பி வைத்தால் அவர் எஹ்ராம் அணிந்தவருக்கு எதெல்லாம் தடையோ அவைகள் அனைத்தும் இவருக்கும் தடை என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் ஃபத்வா கொடுக்கின்றார்கள் இது சம்பந்தமாக எனக்கு தெளிவு வேண்டும் என்று தான் யார் அப்துல் ரஹ் ஜியாதி பின் அபு சுஃபியான் ரதி அல்லாம் ஆயிஷா ரதி அல்லாவும் லெட்டர் எழுதலாம் அந்த சந்தர்ப்பத்தை தான் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் இப்படி விளக்கலாம் பாருங்கள் அடுத்து ஆயிஷா சொல்கிறாங்க பாருங்கள் லா அவ்வாறு இல்லை ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களும் இவ்வாறு என்ன செய்தார்கள் அறுத்து பழியிடக்கூடிய பிராணி என்ன செய்தார்கள் அனுப்பினார்கள் நான் தான் என்ன செய்ய மாலையை நான் கோர்த்தேன் ரசூசல்லா சொல்லாம் அவர்களும் களத்தில் அதை மாட்டிவிட்டார்கள் என்னுடைய தந்தை அபூபக்கர் ரசி அல்லாட் கொடுத்து அனுப்பினார்கள் ஆனால் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அந்த எஹராம் அணிந்ததற்கு பின்னால் தடுக்கப்படக்கூடிய எந்த காரியங்களும் தடுக்கப்படவில்லை ஹலால் என்று சொன்னார் புரிஞ்சுதாய்ப்பா தெளிவா இருக்குங்களா தெளிவா தெளிவில்லான்னு கேளுங்கள் தெரியுதுதானே சரி அலமதுல்லா சரி அடுத்தது எட்டுநூற்றி பதினஞ்சாவது ஹதீஸ் எட்டுநூற்றி பதினஞ்சு தானே அல் முசௌரிபுன் மக்ரமன மருவா நிபுணல் ஹக்கம் பாலா இந்த ரெண்டு பேரும் அறிவிக்கின்றார்கள் ஹரஜன் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் மினல் அல் மதீனா ரசூ சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளிக்கிட்டார்கள் பி பில் அஷரத் மி மின் அசாபி அதாவது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடன் ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளிக்கிட்டார்கள் ஹத்தா இதா கானு பிதில் ஹொலீஃபா துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு வந்ததற்கு பின்னால் கல்லதன் நபி சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அல் ஹதிய ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நான் சொன்ன மாலை அந்த அறுத்து பழியிட அந்த பிராணிக்கு என்ன செய்தார் மாலை அணிவித்தார்கள் வ அஷ் அடையாளம் விட்டார்கள் வஹ்ரம் பில் உம்ரா உம்ராவுக்காக வேண்டி எஹராமும் அணிந்தார்கள் அணிந்து நியத்து வைத்தார்கள் புகாரில் வருது இப்போ ரசூசல்லா அலுவலி சலம் அவர்கள் எத்தனையாம் ஆண்டு இது இதில் வருது என்ன உதைபியாண்ணா உதைபியா எத்தனாம் ஆண்டு போனார்கள் ஆ ஏலா ஆறு ஆறாம் ஆண்டு போனார்கள் இப்போ ஆறா ஹிஜ்ரி ஆறாவது வருடம் ரசூசல்லாஹூசல்லாம் அவர்கள் துல் போறாங்களா இது என்ன உம்ரா செய்வதற்காக போனார்கள் ஆனால் எந் தடுக்கப்பட்டார்களா இல்லையா இப்போ தடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரசூசல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் என்ன பண்ணினார்கள் கொண்டு போன அந்த பிரியாணி அறுத்து பழியிட்டார்கள் முடியையும் அழித்து கொண்டார்கள் அப்துல்லா மீமின் அப்பா சலாஸ்லாம் ரசூல்லாம் மணியும் மருந்து ஒன்று கூடினார் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் ரசூசல்லா வல்லம் அவர்கள் அந்த வருடம் உம்ரா செய்தார்களா உம்ரா செய்வில்லை அதுக்கு பாரமாக அடுத்த வருடம் ஹிஜர் ஏதாவது ஒரு வருடம் ரசூசல்லா அலி வஸ்ல்ல அவர்கள் உம்ரா செய்தார்கள் அப்போ இதில் பாருங்கள் அடையாளம் விடுறது என்ன அடையாளம் எப்படி அடையாளம் விடுவாங்க அடையாளம் எப்படி விடுவாங்க ஒட்டத்துக்கு அந்த அறுத்து பழைய அடையாளம் விடுவாங்க இல்லை அது மாலைது இது இன்னொரு வாரது அடையாளம் விட்டாங்கன்னு அந்த முடியை என்ன செய்வோம் வலிச்சு மலிச்சு என்ன செய்வாங்க அது அடையாளம் விடுவாங்க அது கலர் அடிப்பாங்க இல்லைன்னா என்ன செய்வாங்க சார் நெருப்பு ஆ கீறி விடுவாங்க கத்தி எடுத்து அப்படி கீறி விடுவாங்க சிஸ்டமில் லேசாக பிளட் வரும் அப்போ இது அனுமதி உண்டு இந்த ரசூ சலாஹலம் அவர்களே செய்திருக்கின்றார் இது அனுமதி உண்டு காரணம் என்ன அது மக்கள் என்ன புரிஞ்சு கொள்வார்கள் இது அறுத்து பள்ளியிடக்கூடிய பிராணி அதனால் நம்ம இதுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்போ ஏழைகள் புரிஞ்சு கொள்வாங்க இது மக்காவுக்கு போகக்கூடிய என்ன பிராணிகள் அப்போ மரம் இதில் அறுத்து பழையக்கூடிய பிராணிகள் அப்போ எங்களுக்கு இதோடைய மாமிசம் கிடைக்கும்படி ஏழைகள் கூட புரிந்து கொண்டு அந்த மாமிசத்தை எடுப்பதற்காக போவார் அப்போ அதுக்கு அடையாளமிடத்தான் ரசுசல்லாசல்லாம் அவர் என்ன செய்தார் மாலையும் விட்டுருக்குறாங்க அதே போன்று அதுக்கு கீர்த்தி என ரத்தம் வாரம் சின்ன லேசாக கத்தி எடுத்து கீர்த்தி ரத்தம் வாரம் வரையும் செய்திருக்காரு அஷாராண்டு வருது அஷ்ஷாராண்டா அடையாளம் விட்டார் சரி எட்நூற்றி பதினாறாவது ஹதீஸ் அன் அலியின் ரஜியல்லாஹ் ஒன்னு கால் அமரனின் நபி சொல்லாஹு அலி வசல்லம் ரசூசல்லா அலை வசல்லாம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அன் அக்கூம அலல் புதினி அதாவது பத்தாவது நாள் பிராணிகளை அழுத்து பழியிட்ட அந்த வேலைக்கு என்னை ரசூசல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் நியமித்தார்கள் வலாத்திய அலைஹா ஷெய் அன் ஃபி ஜாரதிஹா அந்த அறுக்கிறவர் இல்லையா அவருக்கு கூலியாக எதையும் வழங்கக்கூடாது என்று சொல்லி ரசூசல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அறுத்து பழியிடக்கூடியவருக்கு அந்த பிராணியுடைய எதையும் நாங்கள் கூலியாக வழங்கக்கூடாது கூலியாக வழங்கின என்ன செய்யணும் ஆ நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம கொடுக்கணும் அதுலேருந்து தானம் இதாக கொடுக்கலாமா இல்லை ஹதியாவாக கொடுக்கலாமா ஆ ஹதியா அதுவும் சில பேர் அதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படி கிடையாது அதனுடைய பொருளைத்தான உதாரணத்துக்கு என்ன செய்யறேன் நீங்கள் தோலை நீங்கள் நீங்கள் தோலை வச்சுக்கோங்க தோலை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே ஹதி இதாக கொடுக்கக்கூடாது விற்கக்கூடாது அவருக்கு தானமாக அவர் இறச்சி வேணுமாட்டால் கொடுக்கலாம் மற்றபடி கூலியாக நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம கொடுக்க வேண்டும் இதைத்தான் அலிற நாங்கள் சொல்கிறோம் ரசூசல்லா மாதிரி வரும் என்ன நியமித்தாரலன்னு வித்தியாசமா எப்படி எப்படி வருது அது அடுத்தது வருது போல போலே வருதா அமர் அணி ரசோலுல்லாய் சல்லாஹி வசல்லாம் அன் அகூமா அலா புதினி

மக்களுக்கு தான் அதை கொடுக்க வேண்டும் வரைக்கும் எதையும் கூலியாக வழங்கக்கூடாது அமரணி அல்லா ஊத்திய மின்ஹா ஷேன் அறுக்கிற ஆளுக்கு எதையும் கொடுக்க வேண்டாம் என்று எனக்கு ரசூ சலாஹ்லாமால் கட்டளையிட்டார்கள் வக்கால நகுனு மின்னா நாங்கள் எங்க நாங்கள் இருந்து தான் அவருக்கு வழங்கினோம் அதாவது செப்பரேட்டாக தான் நாங்கள் அவருக்கு வழங்கினோம் என்று ஆலி ரோதியும் சொல்லுகின்றார்கள் இந்த வாசகம் பிள்ளை சரியா கூடுதல் அவருண்ணா சரிண்ணா கருத்து ஒன்று சரி எட்டுநூத்தி பதினேழு எட்டுநூத்தி பதினேழுண்ணா பதினேழு சரி ஒட்டகத்தை நிற்க வைத்து அறுக்கிற சம்மந்தமாக வரக்கூடிய ஹதிஸ் பாருங்க ஜியாதி ஜபீர் இபுனு உமர அன்ஹுமா ஜியாதி ஜபீர் தாபி அவர் அறிவிக்கின்றார் நான் இபுன் உமர் ரதி அவர்களை பார்த்தேன் அத்தா அலா ரஜுலின் கது அனாக பதனூ ஒரு மனிதர் என்ன செய்கிறார் ஒட்டகத்தை படுக்க வைத்து அறுத்து அறுக்க ரெடியாவதை உம் இபுன் மரதியல்லானவர்கள் பார்த்தார் சரியா கால அஸ்ஹா அதை நீங்கள் என்ன செய்யுங்கள் எழுப்பாட்டி தியாமன் எழுப்பாட்டி நிற்க வையுங்கள் முக்கைய தத்தன் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க விலங்கிடுங்கள் என்று சொல்லி இபுன் உமர் ரதியல்லான அவர்கள் அந்த மனிதருக்கு கட்டுக் கொடுத்தார்கள் அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா ஒட்டகத்தை நாங்கள் நிற்க வைத்து தான் அறுக்க வேண்டும் ஒன்று அடுத்தது என்ன நாங்கள் யாராவது தவறு செய்யும் பொழுது நாங்கள் அதை சுட்டி காட்ட வேணும் உடனே பாருங்க இவர் தெரியாமல் என்ன சார் ஒட்டத்தை படுக்க வைத்து போடுறாரு ஆனால் உடனே விபுணம் வரது இல்லை இப்படி வழிமுறை கிடையாது சுண்ணத்து என்ன நிற்க வைத்து தான் அறுக்க வேண்டும்னு அவருக்கு அழகான முறையில் வழியே காட்டி வை கொடுத்தார்ல கொடுத்தாருல அப்போ நம்மன்னு யாராவது தவறு செய்யும் பொழுது சில நேரங்களில் நிறைய பேர் என்ன செய்வாங்க இடது கையினால் தண்ணி குடிப்பாங்க அதே மாதிரி சாப்பிடுவாங்க அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அவள் உடனே அந்த இடத்துல நம்ம தருதி குடிக்கக்கூடாது தவறு சுண்ணத்து என்ன வலது கையில் குடிக்கலாம் சுண்ணத்தைட்டு நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன செய்யணும் சுட்டி காட்ட வேண்டும் இல்லை ஆடு கிடையாது ஒட்டகத்துக்கு மாத்திரை தனி சட்டம் மாட்டுக்கும் கிடையாது ஒட்டகத்துக்கு மாத்திரை இந்த தனி சட்டம் சரியா அதன் நகரண்டே வருது நகரண்டார் நிற்க வைத்தா இருக்கிறதுக்கு அது நகரேண்டா ஸ்பெஷலான ஒரு வேர்டு அரபில் பாய்க்கலாம் ஒட்டகத்துக்கு நகர்ட் நிற்க வைத்தா இருக்கிறது அப்துல்லா சரி எட்டுநூத்தி பதினெட்டாவது ஹதீஸ் அன்ஜாபுல்லு நாங்கள் இருக்கும் பொழுது மூன்று நாளைக்கு மேலால் அறுத்து பழியிட்ட அந்த குர்பானி மாமிசத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம் மினாவில் இருக்கும் பொழுது மூன்று நாளைக்கு மேலே சாப்பிட மாட்டோம் நபி சொல்லாஹி வசல்லம் பின்னர் ரசூசலாசல்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் ஜவ்வது சாப்பிடுங்கள் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் அங்கிருக்கும் பொழுதுனா சேமித்தும் வைத்துக் கொண்டோம் குள்துள்ளி அத்தா நான் அத்தாவிடம் கேட்டேன் ஹத்தா நல் மதீனா மதீனாவுக்கு வரும் வரை அந்த சேமித்து வைத்த அந்த மாமிசங்களை நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டேன் லா இல்லை என்று சொன்னார் புரியுதா சரி ஆனால் இன்னொரு ஹதீஸ்ல வருது மதீனாவுக்கு வரும் வரை நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டதுக்கு ஆம் என்று சொல்கிறான் ஒரு ஹதீஸில் இந்த ஹதிஸில் இல்லைன்னு வருது அறிஞர்கள் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ஹதீஸை வைத்து அது மறதி சொல்லியிருப்பார் இல்லை என்று சொல்லி ஆனால் சரியான மதீனா வரும் வரைக்கும் சாப்பிட்டார்கள் என்று தான் அர்த்தம் ஏன்னா ரசூலாக அனுமதி கொடுத்தாரு நீங்கள் சாப்பிடுங்கள் மினாவில் இருக்கும்போது மூன்று நாளைக்கு சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் ரசூலாக சொன்னார் அதனால் மதீனா வரும் வரை சாப்பிட்டார்கள் என்று சொல்லி இன்னொரு அறிவிப்பில் வருதுகின்றது நான் எங்கேருந்து எடுத்துக்கலாம் சரி முடிச்சிடுவா അടുത്ത അതിശദന അടുത്തത് 19 19 85 ജാബിർ റളിയല്ലാഹു അൻഹു ദില്ലാ 89 ജാബിർ ഉ അനസ് സഹാബത ദബഹുമാ റസൂല നഹർനാ മാ റസൂല ആമൽ ഹുദൈബിയ ആ ഇത് ജാബിർ ബിൻ അബ്ദുല്ലാഹി റളിയല്ലാഹു അൻഹു പറഞ്ഞാ നഹർനാ മാ റസൂലില്ലാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ആമൽ ഹുദൈബിയതി അൽ ബദനത അൻ സബഅത്തിൻ ഞങ്ങൾ ഹുദൈബിയ ஆண்டு ஆமுல் உதைப்பட ஹுதைபியா வருடம் ஒட்டகத்தை ஏழு பேர் சேர்ந்து நாங்கள் அறுத்தோம் வல் பக்கரத் அன்சீன் மாட்டையும் ஏழு பேர் சேர்ந்து அறுத்தோம் என்று ஜாபிரதி எல்லாம் சொல்லுகின்றார் அப்போ ஒட்டகத்து ஏழு பேர் சேரலாம் கூட்டு சேரலாம் மாட்டுக்கும் ஏழு பேர் சேரலாம் சார் உதுகியாக கொடுக்கும் பொழுது உதுகியாக்கும் மாட்டு கொடுக்கும் பொழுது ஏழு பேர் சேரலாமா ஆ உதுகியாக கொடுக்கும் பொழுது குர்பானி சேரலாம் ஆமா இதை வச்சு தான் எடுப்பாங்க அதுக்கும் இது ஹஜ்ஜிக்கு இந்த ஹதீச வச்சு தான் குர்பானிக்கும் ஏழு ஒட்டகத்துக்கு ஏழு பேர் செல்லலாம் அதே மாதிரி மாட்டுக்கும் ஏழு பேர் செல்லாம இந்த ஹதீச வச்சு தான் எடுப்பாங்க சரி அடுத்தது பாருங்க கடைசி எட்டு நூத்தி இருபதாவது பாபும் இந்த வகுப்புல وفي رواية ஆ வஃபி ரிவாயத்தின் கால் குன்னா நத்தமத்தழு மகன் நபி சல்லாஹு அலி வசல்லம் ஃபனத் பஹுல் பக்ரத் அன் சபாத்தி நாங்கள் தமத்து செய்யக்கூடியவர்களாக இருந்த ஹஜ்ஜில் தமத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் ரசூ சல்லா சலம் அவருடன் சேர்ந்து ஃபனத் பஹுல் பக்ரத் அன் சபாத்தி மாட்டை நாங்கள் ஏழு பேர் சேர்ந்து அறுத்தோம் வனஸ்தரிக்கு ஃபீஹா அதிலே நாங்கள் என்ன செய்தோம் கூட்டு சேர்ந்தோம் அவ மாட்டில் ஏழு பேர் சேரலாம் சரி அடுத்து பாருங்கள் தவாஃபுல் இஃபாதா தவாஃபுல் இஃபாத் எட்நூற்றி இருபதாவது ஹதீஸ் அண்ணன் அப்துல்லாஹிபின் உமர் பால் அப்துல்லாபின் உமர் அழைக்கின்றார்கள் அண்ணன் ரசூல் அல்லாஹி சல்லாஹலி வசல்லம் ரசூசல்ல அஃபாத யௌமன் நகர் பத்தாவது நாள் பத்தாவது நாள் குர்பானி பிராணியை அறுத்து விட்டு ரசூசல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் மக்காவுக்கு தவாஃபுல் இஃபாலாவை செய்வதற்காக வந்தார்கள் பின்னர் என்ன செய்தார்கள் தவாஃபுல் இஃபாலாவை செய்துவிட்டு மினாவுக்கு லுகர் நேரத்தில் மினாவுக்கு வந்து மினாவில் வைத்து தான் லுகரை தொழுதார்கள் இது எட்டுநூற்றி இருபதாவது ஹதிஸ் வேறு ஹதிஸ் ரீக்கா நகர் இபுன் உமர் ரஜியல்லான் அவர்களும் இப்போ அறுத்து பழியிடக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல அந்த அறுத்து பழியிட்டு விட்டு என்ன பத்தாவது நாள் என்ன செய்தார்கள் மக்காவுக்கு இஃபாலா செய்வதற்காக வேண்டி வந்தார்கள் சும்ம எரிஜி பின்னர் என்ன செய்ய வந்தார்கள் மினாவுக்கேனாவில் துஹரை தொழுதார்கள் வயது குரு வயது குரு அவர் சொன்னார்கள் அண்ணன் நபிய சல்லாஹலி வசல்லம் ரசூசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்று சொன்னார்கள் சரி இதில் கொஞ்சம் விளக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குண்ணே சரி தவாஃல் இஃபாதான்னு உங்களுக்கு தெரியும் தவாஃல் இஃபாதானா என்னது ஆ ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் இது கட்டாயம் செய்தாக வேண்டும் இது செய்யலன்னா ஹஜ்ஜு கூடாது எப்படித்தான சார் ஆறு அறுக்கானல ஒன்று ஹஜ்ஜு கூடாது ஏன் இதுக்கு தவாஃல் இஃபாதான்னு சொல்ல வேண்டாம் நம்ம மினாவில் இருந்து என்ன செய்யணும் நெருக்கடியோட என்ன சனக்கூட்டங்களோட வரும் வரும் தவாஃல் இஃபாதா ஹஜ்ஜுக்கு தமத்துவ செய்தாலும் இஃப்ராத் செய்தாலும் கிரான் செய்தா எல்லோரும் செய்ய வேண்டும் சார் எல்லோரும் செய்ய வேண்டும் சரி ரசூசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தவாஃபுல் இஃபாதா செய்யும் பொழுது மூன்று முதல் மூன்று சுட்டில செய்ய வேகமாக போகணுமா இல்லையா தவாஃல் இஃபாவில் மாத்திரம் வேகமாக போனதில்லை மூன்று சுட்டிலே எல்லா சுற்றிலும் நோமலாக தான் ஹதீஸ் அதிசிறுகு தவாஃபுல் இஃபாதில் மாத்திரம் ஏழு சுட்டிலையும் நோமலா தான் ரசோசலா செலமால தவாஃப் செய்து வந்தார்கள் என்ன செய்யணும் வேகமாக போக முடியல அதில் வேகமாக போகவில்லை என்று சஹாபாக்கள் சொல்லுண்டார்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சரி தவாஃபுல் இஃபாதா பத்தாவது நாள் நம்ம செய்ய வேண்டும் சரி பத்தாவது நாள் ஒருவர்கள் செய்ய கிடைக்கவில்லை என்ன செய்ய பின்னாடி செய்யலாம்ட்டா அறிஞனல் இப்படி அவர் மக்கா விட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி அவர் செய்தாகணும் தவாஃபுல் வதால அதோட சேர்த்து என்ன செய்வார் சில மக்கள் அதோட சேர்த்து செய்வார்கள் அப்படித்தானே ஷேர் அந்த நீயத்தில் ரெண்டையும் சேர்த்து செய்வார்கள் அனுமதி வழங்கியிருக்காங்க அறிஞர்கள் தவாஃபுல் இஃபாதாவையும் தவாஃபுல் வதா செய்வோம் இல்லை கடைசியாக அது ரெண்டையும் சேர்த்து ஒரே நீயத்தில் செய்வார்கள் இதுக்கு அனுமதி உண்டு அறிஞர்கள் அனுமதி கொடுத்துருக்கின்றார்கள் அது போக தவாஃல் இஃபாதா ரசூசலா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் தொழுதலாக ஒரு ஹதீஸ்வரது ஷே மினாவில் லுகர் தொழு ஒரு ஹதீஸ் வருது சரி இது ரெண்டே பேர்த்தை நம்ம எப்படி முடிவு கொடுக்கறது ரசு சாதத்தை தவா ஃபுல் இஃபால்தா செய்துவிட்டு மினாவில் லுகர் தொழுததாகவும் ஒரு ஹதீஸ் வரையணும் இன்னொரு ஹதீஸ் வருது ஆயிஷா சொல்லலாம் மக்காவில் தொழுதா ஆ இல்லை மக்காவில் தொழுதாண்டு தவா செய்துவிட்டு லுகர் அங்கே தொழுதான்னு சொல்கிறாங்க சரி எப்படி இதுக்கு நம்ம தீர்வு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஆ புரியல அர்ஜன் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா குறிப்பாக இவர் யார் நவீர் ரஹீம் அஹுல்லா அவர் சொல்கிறார் ரசூ அல்லா சலாம் அவர்கள் மக்காவில் லுகரை தொழிலிருப்பார் லுகர் நேரம் பண்ணால மக்கால தொழிலிருப்பார் லுகரை மினாவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன ரசூல்லா வரும் வரைக்கும் மினாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க மக்கள் லுகர் தொழுகைக்கா மக்கள் பா லுகர் தொழில்னு இன்னும் ரசூஸ் அல்லாஹ் அலாம அவர்கள் அங்கேயும் லுகரை தொழுதிருப்பார்கள் என்று சொல்லி நவீர் ரஹீம் அஹுல்லா அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அந்த ரசூல் அங்கேயும் லுர் என்ன ரெண்டு ரெண்டும் முரணாக கூடாது அதில் ரெண்டும் புகாரில் வரக்கூடிய மீ மக்காவிலேயே தொழுதாக வருது மீனாவிலேயே லுகர் தொழில் அப்போ எப்படி ரெண்டு எப்படி தொழுவாங்க ரெண்டும் அங்கேயும் தொழுது அங்கேயும் தொழுதாங்கன்னு வருது இல்லை அப்போ இதை வச்சு இப்படி சொல்லுவாங்க ரசூல் அங்கே நுகர் நேரம் என்னனால அங்கே தொழுது இருப்பார்கள் மினாவுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன செய்யப்போ எதிர்பார்த்துக்கணுமோ ரசா வரும் வரைக்கும் அப்போ ரசூல்லா லுகர் நேரம் பண்ணால் மக்கள் இன்னும் தொழுதெல்லாம் ரசோல்லா அங்கே தொழுகை நடத்திருப்பார்கள் என்று சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க அடுத்து இம் இபுனு மரல் சொல்கிறான் பாருங்கள் பெரும்பாலும் மினால தான் தொழுது இருப்பாங்க லுகரை ஏன்னா இபுரூமரசோல் சொல்லுவாங்க அவர் மினால தானே அவன் தொழுதார் ஹதீஸ் வருது பாருங்க மினாவில் தொழுவிட்டு என்ன சொல்கிறாங்க ரசோசல்லா உலக சலமரல் இவ்வாறு தான் செய்தார்கள் அண்டு இபுணு மரதான் ஏன்னா இபுனு மரம் ரசூல்லா எதை செய்தார்களோ அதை அணுவணுவாக பின்பற்றி செய்யக்கூடியவர் தான் இபுனு ரம் ஆமாம் ரெண்டு தான் ரெண்டு தான் திரும்பி ரிட்டர்ன் ஊருக்கு வரும் வரைக்கும் ரெண்டு ரெண்டு தான் தொழுவாங்க மக்காவில் மத்தியானம் போனோம் சரி இதோட முடியுதுல இருந்துல சரி கை ஏதாவது டவுட் ஆ ஆ இல்லை அப்படி கிடையாது மொத்தமாக தான் வலித்தாங்க ஆ எடுது பக்கம் அது அது அவ்வளோதான் ஹதிஸில் வருது மொத்தமாக தான் வலித்தாங்க முதலேன்னா முழுதலை வலது பக்கம் எடுப்பாங்க அடுப்பு இடது எடுப்பாங்க அப்போ மற்ற பக்கத்தை முழுமையாக தான் வலித்தாங்க ஆ Sí.